ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக் டு டெம்பிளரா. இன்னைக்கு நம்ம போன வீடியோலயே சொன்ன மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து கேப்ஷன் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 10 கோவில்கள் பத்தி பார்க்க போறோம். இது எல்லாமே ரெப்ளிகாஸ். ஸோ வேற ஒரு வெளியூர்ல இருக்கக்கூடிய ரொம்ப ஃபேமஸான கோவில்களோட மாதிரி கோவில்கள்னு சொல்லலாம், ரெப்ளிகாஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெப்ளிகா டெம்பிள்ஸ்னா வெளியூர்ல இருக்கக்கூடிய கோவில அப்படியே ரெப்ளிகாவா டெம்பிளே ரெப்ளிகாவா பண்ணியிருக்காங்க தான் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சில கோவில்கள்ல அந்த மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த கடவுளை மட்டும் கூட ரெப்ளிகாஸ் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற 10 கோவில்கள் நம்ம சென்னையில இருக்கக்கூடிய கோவில்கள் பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இது வந்து எந்த பர்டிகுலர் ஆர்டர்லயும் இல்லை, சும்மா ஒரு 10 கோவில்கள் பத்தி பார்க்க போறோம் அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கோவில் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவில். ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கோவில், வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கு. திருநள்ளாறு சனீஸ்வரன் மூலஸ்தானத்துல இருக்காரு, பிள்ளையார் பஞ்சமுகாஞ்சநேயரும் இருக்காரு. ஸோ இந்த கோவிலோட பேரே திருநள்ளாறு சனீஸ்வரன் மற்றும் பஞ்சமுக ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னு போட்டிருக்கோம். ரோடு மேலேயே இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப சின்ன கோவில். ஆனா திருநள்ளாறு எப்படி இருப்பாரோ அதே மாதிரி மூலவர் சனீஸ்வரன் இருக்காரு, உற்சவர் இருக்காரு. ஸோ சுத்தி வரும்போது இந்த கோவில்ல ரொம்ப குட்டி கோவில், அப்படியே ரோட்ல இருந்து பார்த்தாலே இந்த கோவிலோட மூணு மெயின் சன்னதியும் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஒரு ஃப்ரேம்ல கவர் பண்ணிடலாம் அந்த கோவில. ஆனா இந்த கோவில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, சுத்தி வரும்போது பின்னாடி அந்த பில்டிங்குள்ளேயே ஒரு சின்ன ஓட்டை வச்சிருப்பாங்க, உள்ளே ஒரு மரம் அரச மரம், அது கீழே நாகர் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. சுத்தி வரும்போது தட்சிணாமூர்த்தி அண்ட் முருகர் இருக்காரு, வள்ளி தெய்வானையோட முருகர் இருக்காரு உற்சவரா. ரொம்ப அழகான ஒரு சின்ன கோவில். சனிக்கிழமை ரொம்ப விசேஷமா இருக்கும், நிறைய பேர் வந்து அவங்க நவகிரக விளக்கேற்றதுக்காக சனீஸ்வரனுக்கு விளக்கேற்றதுக்காக இங்க வருவாங்க. நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ரெண்டாவது கோவில் என்னன்னு பாத்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் கோவில். பூரி ஜெகநாதர் கோவில்ங்கிறது வந்து ஒரிசால ஆக்சுவலா இருக்கு, ரொம்ப ரொம்ப ஃபேமஸான அங்க அது வந்து கிருஷ்ணன் கோவில். ஆனா அந்த ஜெகநாதரே வந்து வித்தியாசமா இருப்பாரு, உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். அப்படி கண்ணு பெருசா அந்த மாதிரி இருக்கக்கூடியதான் பூரி ஜெகநாதர்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஒரு ரெப்ளிகா ஈசிஆர் ரோட்ல இருக்கு. பூரி ஜெகநாதர் கோவில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபுல் கோவிலே ரெப்ளிகாவா கட்டியிருக்காங்க. ரொம்ப பீஸ்ஃபுல்லா அழகான ஒரு கோவில். மந்திரங்கள்லாம் கூட ஒரியால தான் சொல்லுவாங்க. ஸோ அங்க இருக்கிற அர்ச்சகர்கள் எல்லாம் ஒரிசா பீப்புள் தான். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மூணாவது கோவில், சென்னையில இந்த கோவில் தெரியாதவங்களும் இருக்க முடியாது, டிடிடி தேவஸ்தானம். ஸோ எல்லாருக்கும் இந்த கோவில் பத்தி தெரியும், திருப்பதி பெருமாளோட ஒரு சின்ன ரெப்ளிகா கோவில் டி நகர்ல இருக்கு. பெருமாள் பக்கத்துலயே பத்மாவதி தாயார், அப்புறம் சுத்தி வரும்போது ஸ்ரீரங்கநாதர், ஸ்ரீரங்கம்ல இருக்கிற மாதிரி ரங்கநாதர் இருக்கும். அவ்வளவுதான், திருப்பதியில் நடக்கக்கூடிய பூஜைகள் எல்லாமே இங்க நடக்கும். திருப்பதி பிரசாதம், ஒரிஜினல் லட்டு பிரசாதம் இங்க கிடைக்கும். திருப்பதி போறதுக்கு டிக்கெட் புக் பண்றவங்களும் இங்க பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப அழகான ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில் தான். இருந்தாலும் ரெப்ளிகா டெம்பிள்ஸ்ல அதுவும் வர்றதுனால இது லிஸ்ட்ல நான் சேர்த்திருக்கேன். லிஸ்ட்ல நாலாவது கோவில் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோவில். இது வந்து காசி விஸ்வநாதரோட ரெப்ளிகா அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனா இங்க இருக்கிற சிவபெருமானுக்கு வந்து காசி விஸ்வநாதர் அப்படின்னு வச்சிருக்காங்க. தாயாருக்கு வந்து காசி விசாலாட்சி தாயார் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அந்த கோவிலோட ரெப்ளிகா கிடையாது, ஆனா காசி விஸ்வநாதர் அண்ட் காசி விசாலாட்சிக்கான ஒரு கோவில் வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில், பெரிய கோவில். இந்த கோவிலுக்கு ஒரு பெரிய ஹிஸ்டரியே இருக்கு. முடிஞ்சா இந்த கோவிலோட தனி வீடியோ நான் போடுறதுக்கு முயற்சி பண்றேன் கமிங் வீக்ஸ்ல. அஞ்சாவது இருக்கிற கோவில் அனந்த பத்மநாப சுவாமி கோவில் அடையாறுல இருக்கு.
அனந்த பத்மநாப சுவாமி ஆக்சுவல் கோவில் வந்து திருவனந்தபுரத்தில் இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய மோஸ்ட் பணக்கார கோவில்களில் நம்ம ஒரு திருப்பதியை தாண்டிச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஃபேமஸான கோவில் கேரள கோவில். அந்த கோவிலோட ஒரு சின்ன ரெப்ளிகா இங்கே அடையாரில் இருக்குது. ரொம்ப சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அந்த கோவில், ரொம்ப புதுமையாக ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு கோவில். இந்த கோவிலில் வந்து கார் பூஜை போடுறது ரொம்ப விசேஷம். ஏன்னா அப்படி ரோடு மேலே இருக்கும். ஸோ கார் பூஜை போடுறவங்க, புது கார் வாங்கினவங்க அங்கே வந்து பூஜை போடுவாங்க நிறைய பேர். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அந்த திருவனந்தபுரத்தில் இருக்கிற மாதிரியே இந்த சன்னதிக்கு மூணு வாசல் இருக்கும். பத்மநாப சுவாமி வந்து கிடந்த குளத்தில் இருப்பார். அவரோட தலையை ஒரு வாசல் வழியாகவும் உடலை ஒரு வாசல் வழியாகவும் பாதத்தை ஒரு வாசல் வழியாகவும் சேவிக்கலாம். அதே மாதிரி இந்த கோவில்லையும் அப்படி திருவனந்தபுரத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி கொஞ்சம் சின்னதாக வச்சுருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில். நம்ம லிஸ்ட்ல இருக்கிற ஆறாவது கோவில் காளிபலி டெம்பிள், இதுவும் வெஸ்ட் மாம்பலத்துல இருக்கு. ஆக்சுவல் காளிபலி அப்படிங்கிற கோவில் வந்து கல்கட்டா காளியோட கோவில் தான். ஸோ இங்க வந்து தட்சிணேஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவில் கொல்கத்தால இருக்கு. அந்த கோவில் உருவான ஹிஸ்டரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ராணி ராஜ்மோனி அப்படின்னு அந்த காலத்துல கல்கத்தாவை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு ராணி, அவங்களுக்கு வந்து காசி போய் சேவிக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அதனால அவங்க வந்து மறுநாள் அந்த காசி யாத்திரைக்கு கிளம்புறாங்க. கங்கை நதியிலே போட் டிராவல்லே அவங்க காசி போகலாம். ஸோ அந்த மாதிரி எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்காங்க. அன்னைக்கு ராத்திரி அந்த ராணி கனவுல காளி தோன்றி, நான் வந்து உங்க ஊர்லயே எனக்கு ஒரு கோவில் கட்டு, உன்னோட மக்களுக்கு நான் அருள் பண்றேன் அப்படின்னு கனவுல சொல்லிட்டாங்க. அதனால தட்சிணேஸ்வர் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ரொம்ப பெரிய கோவில். ஸோ அந்த கல்கட்டா காளியோட ஒரு சின்ன ரெப்ளிகா நம்ம வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கு. இதுவும் ரொம்ப ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு கோவில். பெங்காலி முறையில் எல்லா பூஜைகளும் நடக்குது. பெங்காலிஸ் தான் இதோட ட்ரஸ்டீஸ் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ மோஸ்ட்லி சென்னையில் இருக்கிற பெங்காலி கம்யூனிட்டி சேர்ந்து மெயின்டைன் பண்ணுற ஒரு கோவில். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து ஒரு கல்கட்டா காளி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அழகான விஷயம். நம்ம லிஸ்ட்ல ஏழாவது இருக்கிற கோவில் அறுபடை வீடு. இந்த கோவில் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். பெசன் நகர்ல அஷ்டலட்சுமி கோவில் தெரியாதவங்களே இருக்க முடியாது. ஸோ அங்கேருந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் வாக்லயே இருக்கு அறுபடை வீடு. இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, நிறைய தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக சொல்றேன். அறுபடை வீடு திருச்செந்தூர், திருத்தணி, பழனி, திருப்பரங்குன்றம், அப்புறம் சுவாமிமலை, இந்த ஆறு கோவில்களோட சன்னதியும் ஆறு சன்னதி இருக்கு. இந்த அறுபடை வீடு முருகனும் அது ஒரே கோவில்ல இருக்காரு. ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ ஒவ்வொரு கோவில்லையும் ஆக்சுவலா பழனியில என்ன விசேஷம் நடக்குமோ அது அந்த பழனி சன்னதியில பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும் அந்த கோவில். பண்ணீங்கன்னா ஒரே நேரத்துல அறுபடை வீடியும் சேவிக்கலாம். ஒரு ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு கோவில். ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. பீச் பக்கத்துலயே இருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல எட்டாவதா இருக்கிற கோவில் காஞ்சி காமாட்சி அம்மன், ஆரியபுரம், மந்தவெளி பக்கத்துல ஆரியபுரம்ல இருக்கு. இந்த கோவிலுக்கு நடுவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்டரி இருக்கு, கதை இருக்கு. சுப்பிரமணிய சாஸ்திரி அப்படின்னு ஒருத்தர், அவர் வந்து மகா பெரியவாளோட ரொம்ப பெரிய பக்தரா, எதுவா இருந்தாலும் மகா பெரியவாட்ட கேட்டுதான் பண்ணுவாராம். அவர் வந்து அவர் தங்கிட்ட இருக்கிற 10 கிரவுண்டு நிலம், கிரீன்வேஸ் ரோட்ல ஆரியபுரம்ல வந்து 10 கிரவுண்டு நிலம் வச்சிருந்தாரு. அந்த நிலத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னு மகா பெரியவாட்ட போய், காஞ்சி மகா பெரியவாட்ட போய் கேட்கிறாரு. அதுக்கு வந்து காஞ்சி பெரியவா என்ன கேட்கிறாருன்னா, உங்ககிட்ட வந்து ரமண மகரிஷி கொடுத்த ஒரு பிள்ளையார் இருக்குல்ல அப்படின்னு கேட்டாராம். கரெக்டா உடனே, ஆமா என்கிட்ட இருக்கு, ரமண மகரிஷி கொடுத்தது பரம்பரை பரம்பரையா நாங்க வச்சு பூஜை பண்ணிட்டு வரோம் அப்படின்னு சொன்னாரா அவரு. சோ நீ அந்த
பத்து கிரவுண்ட் நிலத்துல ஏன் ஒரு காஞ்சி கோவில் கட்டக்கூடாது? மெட்ராஸ்ல இருந்து ஒவ்வொரு ஒரு வாட்டியும் காஞ்சிபுரம் வந்து தான் சேவிக்கணும்னு இல்லை. அதனால நீ வந்து உன்ன உன்கிட்ட இருக்கிற நிலத்துல சென்னையிலேயே ஒரு காஞ்சி காமாட்சி கோவில கட்டு அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டுட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவரோட நிலத்துல ஒரு அழகான ரெப்ளிகா ஆஃப் காஞ்சி காமாட்சி கட்டினாரு. அப்படியே ரெப்ளிகா ரெப்ளிகானா கோவில் கம்ப்ளீட் கோவிலே ரெப்ளிகா, அந்த மாதிரி ரொம்ப அழகா ஒரு காஞ்சி காமாட்சி கோவில் கட்டியிருக்காரு. அதுல அந்த ரமண மகரிஷி கொடுத்த அந்த பிள்ளையார் சிலையும் அந்த கோவிலையே ஒரு சந்ததியா வச்சிட்டாரு. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. இந்த கோவில் முடிஞ்சா தனி வீடியோவா போட முயற்சி பண்றேன். நம்ம லிஸ்ட்ல ஒன்பதாவது தான் இருக்கிற கோவில், நம்ம ஏற்கனவே இந்த கோவிலோட வீடியோ ஒன்று பண்ணியிருக்கோம், தட்சிண பத்ராச்சலம் கோதண்ட ராமர் கோவில் வெஸ்மாம்பலம். இது வந்து பத்ராச்சலம் கோவிலோட ரெப்ளிகா கிடையாது, ஆனா அந்த மூலவர் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே வீடியோல சொல்லியிருக்கிற மாதிரி ராமர் மடியில சீதாதேவி பக்கத்துல லக்ஷ்மணர் குடையோட இருக்கிற மாதிரி இருக்கிறது தான் பத்ராச்சலம் கோவிலோட ஒரு சிறப்பு. அதே மாதிரி ஒரு ரெப்ளிகாவா கட்டின கோவில் தான் கோதண்ட ராமர் கோவில், தட்சிண பத்ராச்சலம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில் பத்தி தனி வீடியோ போட்டிருக்கோம். இதை பத்தி எப்படி இது உருவாச்சு அப்படிங்கிற இந்த இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தெரிஞ்சுக்கணும்னா அந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போட்டேன். லிஸ்ட்ல பத்தாவதா இருக்கிற கோவில், இதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேமஸான கோவில் தான், நங்கநல்லூர் குருவாயூரப்பன் கோவில். இந்த கோவில் வந்து ரொம்ப அழகா கேரளா ஆர்கிடெக்சர்ல கட்டப்பட்ட ஒரு கோவில். ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, இது வந்து கான்கிரீட்ல கட்டியிருப்பாங்க. கேரளா அச்சல் குருவாயூரப்பன் வந்து மர பில்டிங் மாதிரி இருக்கும். மற்றபடி பெரிய வித்தியாசம் இல்லை. அந்த கோவில் மாதிரி ரொம்ப அழகா ஒரு சின்ன ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணியிருக்கிற ஒரு கோவில், நங்கநல்லூர் வாசிகளுக்குலாம் கண்டிப்பா தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கோவில் உருகணு இது என்னன்னா தபஸ்வி அப்படின்னு சொல்றாங்க. இது இதுக்கான முழு ஹிஸ்டரி எனக்கு தெரியல, ஆனா அவர் வந்து ஒரு குருவாயூரப்பனோட பெரிய பக்தராம். அவர் வந்து இங்க சென்னையில இருக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு, அதனால குருவாகிரப்பனை பார்க்க முடியாம கஷ்டப்பட்டுட்டே இருந்தாராம். அப்போ கனவுல குருவாகிரப்பனே வந்து இந்த இடத்துல ஒரு கோவில் வரும், நீ கவலைப்படாத, இந்த இடத்துல என்னோட எனக்கான ஒரு கோவில் வரும் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னதாகும். அதனால இவர் வந்து அதுக்கான ட்ரஸ்ட் வேலைகளை ஆரம்பிச்சதாகவும் சொல்றாங்க. இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குன்னு தெரியல. இது வந்து நான் ஒரே ஒரு இடத்துல ரொம்ப தேடும்போது ஒரே ஒரு சின்ன இடத்துலதான் எனக்கு கிடைச்சது, அதனால அதோட ஆத்தென்டிசிட்டி எனக்கு தெரியல. ஆனா கோவில் வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோவில், கண்டிப்பா மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற 10 கோவிலோட மேப் கோஆர்டினேட்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். அதுக்கப்புறம் கோதண்டராமர் கோவில் சொன்னேன் இல்லையா, அந்த கோவிலோட தனி வீடியோவோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்ற வரைக்கும் அப்படின்னா சைனிங்.